ரைட். இதுல முதலாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அப்ப அந்த ஒளி என்றது வந்து பொருட்கள் அதிர்றதால உருவாகிறதா ஒளி. நாங்கள் ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் அது இன்னொரு தொகுப்பு தொகுப்பா தான் இந்த வீடியோ. சரி, அப்ப ஒலி என்றது வந்து பொருட்கள் அதிர்வதன் மூலமா பிறப்பிக்கப்படுது. ஒரு ஒலி முதல் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று அதிர்வதன்னு சொல்லிக்க, அதன் அந்த விதான பகுதி வந்து முன் பின்னாக அதிர்வடைகிறதாலதான் அங்க வந்து எங்களுக்கு அந்த ஒலி வந்து உற்பத்தி செய்யப்படுது. சரியா? அது மாதிரிதான் எங்கட குரல் வலையில இருக்கிற இந்த குரல் நான்கள். சரியா? குரல் நான்கள அதிர்வு மூலமா தான் எங்கட அந்த குரல் வந்து உற்பத்தி செய்யப்படும். சரி, அதுதான் குரல் நான்கள் என்று சொல்லு. அது மாதிரி ஒலி அலைகள் வந்து பிறப்பிக்கப்படுற இடத்துல இருந்து ஒரு அவதானி அல்லது எங்களுக்கு வந்து எங்களை வந்து அடியேக்க அலை வடிவத்துல படுத்தப்படும். அந்த அலைகள்ல வந்து ரெண்டு வகை இருக்குன்னு ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். பொறிமுறை அலைகள்ல வந்து ரெண்டு வகை இருக்கு, குறுக்கலை நெட்டாங்கலை என்று சொல்லி. அந்த குறுக்கலை நெட்டாங்கலையை அவதானிக்கிறதுக்காக ஆய்வுக்கூடத்துல நாங்க பயன்படுத்துற உபகரணம் தான் இந்த சிலிங்கி என்ற உபகரணம். சரி, இதுல நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் இந்த சிலிங்கிய வந்து ஒரு ஆள் வந்து இந்த புள்ள வந்து என்ன செய்தோம்னா, ஒரு முனிய வந்து ஆதாரத்தோட வச்சுக்கொண்டு மற்றிய முனிய வந்து நாங்க பிடிச்சு மேல் கீழ ஆசைக்கு அங்க தோன்ற இலைகள் வந்து குறுக்கலையாக இருக்கு. சரி, இதுல வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த ஒரு முனிய பிடிச்சு அசைக்கிறார், மேலுங்களும் அசைக்கிறார். மற்றது மாணவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முனிய பிடிச்சு வந்த ஆதாரத்தை பிடிச்சு கொண்டு நிக்கிறார். சரி, அப்ப மேலுங்களும் சிலிங்கிய மேலுங்களுமா ஒரு முனைய வந்து ஆதாரத்தோட குறுத்திட்டு இன்னொரு முனைய நாங்கள் மேலங்களும் அசைக்கேக்க உருவாக்குற அலைகள் பாத்தீங்கன்னு சொன்னா குறுக்கலைகளாக இருக்கு. சரியா? சரி, அப்ப இதுல ஊடா துணிக்கைகள் வந்து மேலும் கீழுமா அதிருது. அந்த அதிர்வால அலை வந்து என்ன செய்யும்னு சொன்ன, அந்த சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து உட்படுத்தப்படும். சரி, அலை செல்லுன்ற திசை நமக்குரியால மாட்டி இருக்கிறது அலை செல்லுன்ற திசை. அந்த திசைக்கு அந்த ஊடா துணிக்கைகள் வந்து அதுக்கு செங்குத்தால வந்து அதிர்வடையக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுவரைக்கும் பார்த்தது குறுக்கலை இயக்கம், அடுத்தது பாருங்க நெட்டாங்கலை இயக்கம். சரி, நெட்டாங்கலை இயக்கத்துல வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சிலிங்கின்ற ஒரு முனைய வந்து ஆதாரத்தோட பொருத்தி வச்சுக்கொண்டு மற்றிய முனைய வந்து நாங்க முன் பின்னாக. சரியா? மற்றிய முனை சிலிங்கின்ற ஒரு அந்தத்தை வந்து முன் பின்னாக அசைக்க இயக்கங்களுக்கு உருவாகிறது வந்து நெட்டாங்கலையாக இருக்கு. சரியா? இங்க உருவாறது நெட்டாங்கலை. இங்க வந்து அலை செல்லுகின்ற திசைக்கு சமாந்திரமாக அல்லது அலை செல்லுகின்ற திசையிலேயே ஊடா துணிக்கைகள் வந்து அதிரு. சரி, அங்க கடத்தப்படுற சக்தி தான் குறிப்பிட்ட திசையில அசையும். ஆனா அங்க இருக்கிற ஊடா துணிக்கைகள் என்ன செய்யும்னு சொன்னா, அந்த இடத்திலேயே நின்று கொண்டு அந்த அலை செல்லுகின்ற திசைக்கு சமாந்திரமாக துணிக்கைகள் வந்து அதிர்வது. சரியா? குறுக்கலை இயக்கத்துல முடி தாளி உருவாகிற மாதிரி இங்க வந்து நெருக்கலும் ஐதாக்கல்களும் உருவாகும்னு சொல்லி பார்க்கலாம்.
சரி, எங்களை பாக்கிக்க அந்த துணிக்கைகள் எல்லாமே அந்த சிலிங்கி இந்த இந்த பகுதி முழுவதுமா அங்கிருந்து இங்க வார மாதிரி இருக்கும். ஆனா உண்மைக்கு நடக்கிறது அங்க அதிர்வுகள் தான், அந்த அதிர்வு இயக்கப்பாட்டு சக்தி தான் கடத்தப்படும். சரி, நாங்க இந்த இடத்துல ஒரு இழைய கட்டி போட்டோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இழைய கட்டி போட்டு முன்பின் அசஞ்சம்னு சொன்னா, அந்த இழை உள்ள அந்த கம்பி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் அசைஞ்சு ஒன்று, அதாவது அதிர்வடைஞ்சு ஒன்று. ஆனா சக்தி தான் என்ன செய்யும்னு சொன்னா ஊடு கடத்தப்படும். சரி, அலை செல்லுகின்ற திசையில உட துணிக்கள் அதிர்வடையும், ஆனா அதோட சேர்ந்து உட துணிக்கள் அசையாது. சரி, அந்த அதிர்வு இயக்கப்பாட்டு சக்தி தான் அலை வடிவத்துல கடத்தப்படுது. சரி, இந்த வடிவம் இதைத்தான் நெட்டாங்க அலையன்னு சொல்றோம். நாங்கள் கதைக்கிற எங்கட ஒளி அலை, சரி, நாங்கள் கதைக்கிறது மாத்திரம் இல்லை, எங்கட ஒளி அலைகள் எல்லாமே கடத்தப்படுற வடிவம் வந்து இந்த நெட்டாங்க அலை வடிவத்துலதான் கடத்தப்படுது. சரியா, சரி, அது மாதிரி இந்த ஒலியலைகள் இந்த ஊடுகடத்தில் பற்றி பார்த்தனாங்களா. அடுத்து இந்த ஒலியலைகள் ஊடுகடத்தப்படுக மூன்று ஊடகங்களின் ஊடா, திண்மம், திரவம், வாயு, இந்த மூன்று ஊடகங்களின் ஊடாக ஒலியலை வந்து கடத்தப்படும் சொல்லி பார்த்தலாம். சரி, மற்ற அதன் வேகம் பற்றியும் பார்த்தோம். சரி, இது வந்து திண்மத்தின் ஊடாக கடத்தப்படுற விதம். இதுல பாருங்க பிள்ளைகள், திண்மத்தில வந்து நாங்கள் வேகம் கூடன்னு சொல்லி பார்த்தனாங்க. திண்மத்தில ஒலி கடத்தப்படுற வேகம் கூட, கிட்டத்தட்ட 5000 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கும்னு சொல்லி பாத்தினாங்க. சரி, அது காரணம் வந்து இப்ப திண்ம துணிக்கல்ன்னு சொல்லிக்க சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப திண்மத்தில இருக்கக்கூடிய அந்த துணிக்கல் வந்து நெருக்கமாக எடுக்கப்பட்டிருக்கு. திரவங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா திண்மத்தோட ஒப்பிடைக்க திரவ துணிக்கல் வந்து நெருக்கம் குறைவாக, அல்லது திண்மத்தில உள்ள அந்த இடைவெளியிலும் பார்க்க திரவத்துல வந்து அதிக அளவு இடைவெளியில துணிக்கல் அடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி பாத்தினாங்க. வாயு வந்து இன்னும் ஆயுதா இருக்கு, துணிக்கல் கிடப்பட்ட இடைவெளி வந்து இன்னும் நல்ல கூடவா இருக்கு. அப்ப திண்மங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த அதிர்வு இயக்கப்பாட்டு சக்தி வந்து ஒரு துணிக்கையில இருந்து அடுத்த துணிக்கைக்கு வந்து விரைவாக கடத்தப்படுது. அதாலதான் திண்மங்களின் ஊடாக ஒலி வந்து விரைவாக கடத்தப்படக்கூடிய மாதிரி, கூடுதலான வேகத்துல கடத்தப்படக்கூடிய மாதிரி இருக்கு. திண்மத்தை விட திரவத்தினுடைய நெருக்கம் வந்து திரவ துணிக்கல் ஆக்கப்பட்டுள்ள அந்த நெருக்கம் வந்து குறைவண்டதால திண்மத்தோட ஒப்பிடைக்க திரவத்தில ஒலியலைகள் கடத்தப்படுற வேகம் வந்து குறையும். வாயுவில இன்னும் நல்ல இடைவெளிகள் இருக்கிறதால, அதாவது வாயு துணிக்கள் இன்னும் நல்ல ஐதாக அடுக்கப்பட்டிருக்கிறதால திண்மங்கள் திரவங்கள் இதுகளோட ஒப்பிடைக்க வாயுக்கள்ல வந்து ஒலியலைகள் கடத்தப்படுற வேகம் வந்து இன்னும் குறைவாக இருக்கு. சரி, அதான் அங்க நடக்கிற விஷயம். சரி, இது திண்ம துணிக்கையில நான் ரவி. சரி, உடனே பாருங்க, திண்மங்கள்ல துணிக்கல் நெருக்கமா இருக்குது, அதால குயிக்கா வந்து விரைவாக ஒலியலைகள் வந்து கடத்தப்படும். அதே போல திரவத்துல வந்து திண்மத்தோட ஒப்படைக்க துணிக்கலுக்கு இடப்பட்ட அந்த நெருக்கம் குறைவு. சரி, அதால இடவழி கூட, நெருக்கம் குறைவு இடவழி கூட, அப்ப அதால வந்து திண்மத்தோட ஒப்படைக்க திரவத்துல கடத்தப்படுற வேகம் வந்து குறைவா இருக்கு. அதை விட மூன்றாவது படத்துல பாருங்க, வாயு துணிக்கல் இன்னும் நல்ல ஐதா இருக்கிறபடியால திண்மங்கள் திரவங்களோட ஒப்படைக்க அங்க வந்து ஒலியலைகள் கடத்தப்படுற வேகம் வந்து குறைவாக இருக்கு. சரி, இதை வச்சுக்கொண்டுதான் சொல்றோம், ஒலியலைகள்ல திண்மத்தின் வேகம் கூட, சாரி, திண்மத்தினூடாக கடத்தப்படுற வேகம் கூட, அதுக்கடுத்தது திரவம், அதுக்கடுத்தது வழியாக இருக்கு. சரியா, வழியினூடாக ஒலியலைகள் கடத்தப்படுற வேகம் குறைவாக இருக்கு. அது மாதிரி பார்த்தனாங்க பிள்ளைகள், ஒரு குறுக்கலைந்த அலைநீளம் என்று சொல்லிக்க ரெண்டு முடிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை தான் நாங்கள் அலைநீளம் என்று சொல்லி சொன்னாங்க.
அல்லது ரெண்டு தாளிகளுக்கு இடப்பட்ட நீடு, அல்லது ஒத்த அவத்தையில் உள்ள ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அந்த அடுத்துள்ள ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நீளத்தை தான் அலைநீளம் சொல்றோம். அதே மாதிரி நெட்டாங்கலை இயக்கத்தில் அலைநீளம் என்றா ரெண்டு நெருக்கல்களுக்கு இடப்பட்ட தூரமாக இருக்கு. சரி, ரெண்டு நெருக்கல்களுக்கு இடப்பட்ட தூரம் தூரத்தை அலைநீளம்னு சொல்லும். இது ஒரு நெருக்கம், அது மாதிரி இது ஒரு நெருக்கம். இந்த ரெண்டு நெருக்கங்களுக்கு இடப்பட்ட தூரத்தை வந்து அலைநீளம்னு சொல்லும். அல்லது ரெண்டு ஐதாக்கங்களுக்கு இடப்பட்ட தூரத்தை வந்து அலைநீளம்னு சொல்லும். சரியா, குறுக்கலைக்கு முடிதாளி எப்படியோ அதே மாதிரி நெட்டாங்கலை இயக்கத்துல வந்து இந்த நெருக்கலும் ஐதாக்கல்களும் இருக்கும். அப்ப ரெண்டு நெருக்கல்களுக்கும் இடப்பட்ட தூரத்தை வந்து அலைநீளம் என்று சொல்லும், அல்லது ரெண்டு ஐதாக்கல்களுக்கும் இடப்பட்ட தூரத்தை வந்து அலைநீளம் என்று சொல்லும். சரி, அதே மாதிரி அடுத்தது வந்து மீடுரன் அல்லது அதிர்வன். சரியா, மீடுரன் அல்லது அதிர்வன் இதுவும் அப்படித்தான். மீடுரன் அல்லது அதிர்வன் என்ற ஒரு செகண்டில் ஆற்றப்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கை. சரி, அந்த நெட்டாங்கலை இயக்கத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிய கடக்கின்ற ஒரு செகண்ட் காலப்பகுதியில கடக்கின்ற அலைவுகளினுடைய எண்ணிக்கை அதிர்வன் அல்லது மீடுரனாக இருக்கு. சரியா, குறுக்கலை இயக்கத்திலையும் அப்படித்தான். ஒரு ஒரு செகண்ட்ல வந்து ஆற்றப்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கை நாங்கள் மீடுரன் அல்லது அதிர்வன் என்று சொல்றோம். அது மாதிரி தான் நெட்டாங்கலை இயக்கத்திலையும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, ஒரு செகண்ட் காலப்பகுதியில அந்த புள்ளியை கடந்து போற அல்லது ஒரு செகண்ட் காலப்பகுதியில ஆற்றப்படுகின்ற அதிர்வுகள் அல்லது அலைவுகளின் எண்ணிக்கை தான் மீடுரன் அல்லது அதிர்வன்னா இருக்கு. சரி, அதை நாங்கள் ஹெர்ட்ஸ்ல கொடுப்போம். சரி, மற்ற இது நீங்க ஏற்கனவே பார்த்த விஷயம். இப்ப ஒளி வந்து எல்லா திசைகள்லையும் கடத்தப்படுது, அதோட அதுக்கு வந்து தெறிப்படைகின்ற இயல்பும் வந்து இருக்கு. சரி, அதோண்டுதான் அந்த எதிரொலி என்ற விஷயம். சரி, இதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம் இல்லையா. இந்த கடலின் ஆழத்தை, இந்த எதிரொலி தத்துவத்தை பயன்படுத்திதான் கடலின் ஆழத்தை அளவுறது, அது மாதிரி கப்பல் அந்த உடைந்த பாகங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த உடைந்த பாகங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து இந்த தெறிப்பொலி தான் பயன்படுத்தப்படுது. சரி, அதை பற்றி அங்கே நாங்க தனிய ஒரு பகுதியில வந்து பார்ப்போம். சரி, இவ்வளவு தான் அலை தொடர்பா, நாங்கள் ஒலி அலை தொடர்பா இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள்ல ஒரு தொகுப்பு தான் இப்ப பாத்திரம்.